இன்று நான்காவது மாதத்தின் அதிகாலை வேளையில வந்து முதலாவது நாளில ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறது. அவர் மகிமையின் தேவன், அவர் மகத்துவமுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவன் முகங்கள் வெட்கமடையவில்லை. நம்ம ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளெல்லாம் கர்த்தரின் மாத்திரை நமக்கு மாற்றுப்படும் முடியா. விடுதலோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க முடியா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நான்காவது மாதத்தில் முதல் நாள் அதிகாலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் செய்வோமா. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இது ஆஸ்வதிக்கப்பட்ட தர்மியான இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு கூட நாங்கள் உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், கனப்படுத்துகிற சுவாமி. இப்பொழுதும் ஒன்றாம் தேதி காலை வேளையில உங்களுடைய சமூகத்துல வந்து நாங்கள் ஆராதிக்க முடியாத கத்தர் கொடுத்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. மூன்று மாதங்களை அற்புதமாக காப்பாற்றியிருக்கிறீர். இந்த நான்காவது மாதத்தினுடைய முதலாவது நாளில, ஐந்தாவது மாதத்து முதலாவது நாளில உங்களுடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே பலப்படுத்திக் கொள்ள முடியாத கத்தர் கொடுத்த கிருபைகளுக்காக தொடர்ந்து வாக்குத்த செய்தியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தவான் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒன்றாம் தேதி காலை வேளையில அவனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். நான்கு மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி இந்த ஐந்தாவது மாதத்தின் முதலாவது நாளில கூட உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் கத்திரத மாசத்துல ஆண்டவர் மாற்றிக் கொடுவார். அல்லேலூயா. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்த வசனம் ஆபகூப் தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 19வது வசனம், ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவரின் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை செய்வார் நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். இந்த நாலு மாசத்தை ஆண்டவர் நம்ம அற்புதமாக நடத்தினார். குறிப்பாக இந்த ஒன்றரை மாதங்கள் உண்மையாகவே இது கடந்து நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒன்றரை மாசம்ன்றது ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. வெளியில போகக்கூடாது, சர்ச்சில் வந்து ஆராதிக்க கூடாது, மற்ற நம்முடைய பர்சனலுக்கு போக முடியாது. அப்படி இதெல்லாம் ஏன்னு கேள்வி கேட்கறதுக்கு நம்ம கிட்ட பதில் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் இருந்திருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி எல்லா காரியங்களையும் செய்யும், கரெக்டா நேர்த்தியாக நடக்கும். அப்போ அவனுடைய சமூகத்தை நான் ஜெபம் பண்ணும்பொழுது, நான் போன வாரத்து ஞாயிற்றுக்கு அவனுடைய செய்தி நான் 12 வசனத்தை கொடுத்தேன். அப்போ இந்த வசனத்தை நான் படிக்கும்போது அப்பவே ஆண்டவர் சொன்னார், இந்த வசனம் தான் இந்த மே மாசத்துக்குரிய வசனம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவரின் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்ன செய்வார் நடக்க பண்ணுவார். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தலைன்னு சொன்னா நம்மளால வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் இசை எனக்கு பலப்படுது. நம்ம முடங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய பொருளாதார சூழ்நிலை முடங்கி போயிருக்கிறது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை முடங்கி போயிருக்கிறது, நம்முடைய எல்லா சூழ்நிலை முடங்கி போயிருக்கிற போது ஒவ்வொரு நாளும் நான் காலையிலும் சரி மாலையிலும் குடும்ப ஜபம் ஜபம் பண்ணும். ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பலப்படுத்துகிறார். ஆண்டவரே இந்த சூழ்நிலை சீக்கிரமா என்ன செய்யணும், எங்களை விட்டு மாறணும் அப்படின்னு நம்ம ஒரு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது நாளைக்குரிய காரியத்தை நாளைக்குரிய புதுப்பெறன் ஆண்டவனே செய்யறாரு கொடுக்குறாரு. அதான் ஏசிய 40:31 வாசிக்கிறோம், கத்திற்கு காத்திருக்கவனே செய்கிறாங்க, புதுப்பெறன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் அடைத்து எழும்புவார்கள், அவர் ஓடினாலும் விடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த மாசத்துல ஆண்டவர் நமக்கு பிறனா இருக்கிறார். அதாவது 17 வசனத்துல வாசிக்கிறோம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவத்தின் மரம் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியம் விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், தொழுவத்திலே மந்தைகள்
இல்லாமல் போனாலும் எதுவுமே இல்லாமல் போனாலும் கருடைய பலன் மாத்திரம் என்ன செய்கிறது, என்னை வாழ வைக்கிறது. நம்ம கருடைய பலத்துல நமக்கு நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கணும். சீக்கிரம் இந்த நிலைமைகள் மாறும், நான் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவனை உதவி செய்வான். நிறைய பேர் என்கிட்ட சொல்லும் பொழுது, ஐயா சர்ச்சில் வந்து ஆண்டவனே செய்ய முடியல, ஆராதிக்க முடியல, இவ்வளோ வேதனையா இருக்கு. நிச்சயமாக இந்த மாசத்துல ஆண்டவர் நம்முடைய முடங்கி போயிருக்கிற கால்கள் எல்லாம் என்ன எப்படி மாத்துவார்னு ஆண்டவர் என்ன சொன்னார், மான் கால்களை போல் என்ன செய்வார், மாற்றுவார். நம் முடங்கி போயிருக்கிற கால்கள் துள்ளி குதிக்கும், அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னென்ன செய்வார், நடக்க பண்ணுவார். இதெல்லாம் இட்ஸ் எ டைம் பீயிங். நிஜமாவே நாட்களே நம்ம நிறைய வேத படிக்கலாம், நிறைய ஜபிக்கலாம். ஐயா கூட சொல்லுமா சொன்னா, நிறைய கடவுள் என் கூட வசதி பண்ணாலே செய்யறேன், பேசுற ஒவ்வொரு நாள் கடவுள் வார்த்தை நம்மளோட கூட பேசி கொண்டிருக்கிறது. உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில கூட இந்த நாட்களில ஆண்டவர் அதிகமாய் நம்ம திருச்சபையை கொடுத்து நம்மளோட கூட பேசி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பலப்படுத்துகிற ஆண்டவர். எப்படி நம்மளை பலப்படுத்துகிறோம், நம்ம சோர்ந்து போன நேரத்துல கடவுள் நம்மளை பலப்படுத்துறேன். அல்லேலூயா. முதலாவது காரியம், நம்ம சோர்ந்து போன நேரத்துல நம்ம பலப்படுத்துகிற ஆண்டவர். எலியா சாரி பார்த்து ஒரு உதவி கிட்ட கடந்து போகும் பொழுது அந்த தாய் சொல்றாங்க, ஏழை விதவி சொல்றாங்க, ஐயா இருக்கிற கொஞ்சம் நாள் விறக போயிருக்கு, கொஞ்சம் எண்ணெயும் மாவையும் நாங்க சாப்பிட்டு நாங்க என்ன செய்யலான்னு இருக்கோம், செத்து போலான் இருக்கோம். அப்போ எலியா சொல்கிற காரியம் என்னன்னா, முதலாவது நான் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு எனக்கு என்ன செய், எனக்கு கொடு. ஒருவேளை கொஞ்சம் சாப்பிட்டு நான் செத்து போனேன்னு சோர்ந்து போயிருந்தாலும் அந்த கருடைய மனுஷன் சொன்ன வார்த்தை கேட்டபோது அந்த மாதிரி தெம்பாயிட்டான். இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல எனக்கு கொஞ்சம் அரிசி கொடுங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம் இல்ல. என்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கே எனக்கு எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏன்னா அன்றாட தேவைகளை சமாளிக்கிறதுக்கு என்னால முடியல. நம்ம சோர்ந்து போய் நிறைய நேரத்துல நம்ம யோசிக்கிறோம். உண்மையாவே சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில இந்த 30 நாள் ஆண்டு அற்புதமா நடத்தினேன். நம்ம சோர்ந்து போன நேரத்துல கடவுள் நமக்கு பலம் கொடுத்து வான்காலங்கள் போல் நம்ம பேசுகிறார், ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த தாய் சொல்லும் பொழுது, வேகமாய் போய் இருக்கிறப்ப பொறுக்கி கொண்டு வந்த விறகுகள் எல்லாம் பொறுக்கி முதலாவது யாரு கொடுத்தாங்க, எலியா தீர்க்கதரிசி கொடுத்தாங்க இல்லையா. எனக்கு அருமையான கத்துற பிள்ளைங்களை, அந்த அம்மாவுக்கு தெரியாது என் பஞ்சம் தீரு மட்டும் மாவு இருக்க போதுன்னு தெரியாது, இந்த பஞ்சம் தீரு மட்டும் என்னுடைய பானையில என்ன அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஆனா சோர்ந்து போய் இருக்கிற அந்த தாயினுடைய ஆண்டவர் பார்த்தாங்க. அல்லேலூயா. நீ 4 வரைக்கும் பொறுக்கி செத்து போறோம் நீ நினைக்கிறியே, நீ செத்து போக மாட்டேன், உனக்கு வேண்டிய பலனையும் ஆசீர்வாதங்களையும் நானே செய்வேன், கட்டாயமா நான் தருவேன். ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், ஆனா பரிசுத்தாவியன சொல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் என் பலனா இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, பஞ்சம் தீரு மட்டும் என்ன செய்யல, மா செலவழுந்து போவதில்லை, குறைய பட்டும் என்ன செய்யறதில்லை. ஆண்டவர் நமக்கு இப்படியோ ஒரு விதத்துல நமக்கு என்ன செய்யறார், உதவிகள் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கத்தரை துதிக்கிறேன், என்னோட பாரங்கள் எல்லாம் கத்தர் மாற்றிருக்கிறேன் இல்லையா. கருமையான கத்தருடைய பிள்ளைகள் எதற்காக சொல்றேன்னு சொன்னால், நம்ம சோர்ந்து போகும்போது நமக்கு பலம் கொடுக்குற ஆண்டவர். அதுதான் சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை ஆண்டவனே செய்யறாரு, பெருக பண்ணுகிறார். நமக்கு இந்த மாசத்துல நமக்கு சேலரி வருமா வரதா நமக்கு தெரியாது, நம்ம அசஸ்மெண்ட் கூட ஃபுல்லா நம்ம என்ன செய்யல, கட்டல. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட்டிருக்கிறோம், ரெடி பண்ணி கொஞ்சம் கட்டிருக்கிறோம். ஆனா நம்ம அந்த சோர்ந்து போன நேரத்துல நேத்து கூட போயிட்டு அக்கௌண்ட்ல ஐயா அனுப்பும்போது, இன்னும் சேலரி என்ன பண்ணல, இன்னும் வரல ஐயா, நம்ம சோர்ந்து போக வேணாம். இந்த மாசத்தினுடைய காரியத்தை ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு நடத்தி கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவராக கர்த்தர் என்னுடைய பலனாக இருக்கிறவர். நல்லா யோசித்து பாருங்க, அதுதான் சொல்றாரு, ஆண்டவராக கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்ன செய்வாரு. நம்ம ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் பிடிச்சுக்கிறோம் இல்லையா, இல்லாதவள் இருக்கிற போல் ஆக்குகிற ஆண்டவர். ஆண்டவர் நம்மளை விட்டுட்டாரா, ஆண்டவர் நம்மளை சோர்ந்து போக பண்ணிட்டாரா, இல்லை. ஏதோ ஒரு ஒவ்வொரு நாளும் ஜோமனம் பொழுது நான் இருக்கிறேன் இல்லை, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாது, நான் அவனை நடத்துவேன், நான் அவனை ஏந்துவேன், நான் அவனை தாங்குவேன், நான் அவனை தப்பு ஒவ்வொரு நாளும் கருடைய பலனெல்லாம் வந்து நம்மளை வாழவே முடியாது. நான் அவனே சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நான் அதாவது மாலை வேளையில குடும்ப ஜோமனும் பொழுது நாளைக்கு கட்டாயமா இந்த நிலைமைகள் மாறிடும் அந்த தைரியத்தை கொடுக்குற ஒரு ஆண்டவர் மறந்துறாரு. எனக்கருமையான கத்துடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகிற நேரத்துல கடவுள் நமக்கு பலம் கொடுக்குற ஆண்டவராய் இருக்கிறார். முதலாவது காரியத்தை நான் சொன்னேன், சோர்ந்து போன நேரத்துல ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்குற ஆண்டவர். ரெண்டாவது காரியங்களில, இல்லாத சூழ்நிலையில கடவுள் நமக்கு பலனை கொடுக்குற ஆண்டவர். அல்லேலூயா. இல்லாத சூழ்நிலையில, அதுதான் சொன்னேன்,
இல்லாதவள் இருக்கிறே போல ஆக்கு நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் ஒளிய இயேசுக்கிற சொல்லி செய்யும் பொழுது எல்லாம் அவ்வளோ பெரிய கூட்டம் உட்காந்துட்டு இருக்குது இல்லையா, 5000 புருஷன் மட்டும் வசனம் சொல்றாங்க, ஆனால் ஒரே ஒரு சின்ன பையன்கிட்ட மட்டும் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. அப்போ சீடர்கள் ஆண்டவர் கேட்கிறாரு, யாருன்னா இருந்தா கொண்டு வந்து கொடுங்க. அப்போ சீடர் சொல்றாரு, ஒரு பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் மட்டும் இருக்குது. அப்போ சொல்றாரு இயேசு கிறிஸ்து, என்கிட்ட கொண்டு வந்து செய்யுங்க கொடுங்க. அப்போ சொல்றாங்க, இதை போய் எல்லாருக்கும் கொடுத்தாரனே செய்யாது, இது எல்லாருக்குமே செய்யாது, பத்தாதே. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இதை வச்சு இந்த ஜனங்களுக்கு நல்ல போச்சு. அல்லேலூயா. ஏன்னா ஜனங்கள் சோர்ந்து போய் இருக்கிறாங்க, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டவங்க என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அவங்களை போஷித்து அனுப்பணும்னு நாங்கள் விரும்புகிறேன். நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க, அப்படியே வானத்தின் பலகடைகளை திறந்து ஆண்டவனே செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார்ல. உண்மையாகவே சொல்கிறேன், ஆண்டவர் நம்ம ஜபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் நம்ம நடத்துவார். என்னுடைய மகளுக்கு அடுத்த வாரம் பர்த்டே வருது, நான் ஜோபம் பண்ணோம், ஆண்டவரே இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன துணியாச்சு நம்மளால போட முடியாத சூழ்நிலை இருக்கிறோமே, அப்புறம் தேவமா ஃபோன் பண்ண மாதிரி சொன்னாங்க, இங்கே ஒரு கடை இருக்குது, நேற்று கேளம் பார்க்க வந்தோம், ஷட்டர் கீழே போட்டுட்டு ஒரு கடை என்ன செய்யுது இருந்தது. வரும்போது ஜோபம் பண்ணிட்டே வந்தோம், ஆண்டவரே பார்த்தா ஒரு கடை கூட இல்லை, எல்லாம் சாத்துட்டு இந்த கார்னர் ஒரு கடை என்ன செய்யுது, கீழே வரைக்கும் இறக்கிட்டு ஒரு கடை இருந்துச்சு. அப்போ திறந்து ஒரு ட்ரெஸ் எடுக்க கடை என்ன செய்தேன், உதவி செய்தேன். அல்லேலூயா. நம்ம விசுவாசம் ரொம்ப முக்கியம், இல்லாதவள் இருக்கிறே போல ஆக்குற நம்முடைய ஆண்டவர் இல்லை, நம்ம இல்லாத நினைச்சிட்டு வந்தோம் இருக்குமோ, ஆனா அது இருக்குன்னு சொல்லி நடத்துவார் நம்முடைய ஆண்டவர். கர்த்தர் நம்முடைய பலன், அதாவது 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர்களை போச்சு ஆண்டவர் நம்ம நடத்தாம விட்டுருவாரா, நம்முடைய சூழ்நிலை மாற்றாம விட்டுருவாரா. உண்மையாகவே இந்த மே மாசத்துல நிறைய ஊழியர்களுக்கு இந்த விபிஎஸ் ஊழியர்கள் நம்ம இல்லாத போட்டாலும் ஆன்லைன்ல நம்ம அது இருக்குது, கொஞ்சம் இருக்குது, ஆனாலும் நமக்கு இருக்கிற ஒரு தைரியம், ஆண்டவர் இது எல்லா திரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டமைச்சு கொடுத்தார். ஆக எனக்கு கருமையான கத்துக்கிட்ட பிள்ளைகளை, இந்த வாக்குத்த செய்தியாக இந்த மே மாதத்தினுடைய 5வது நாள் 5வது மாதம் முதல் நாளிலே ஆண்டவருடைய மகிமையாக சொல்லுகிற ஆபக 3:19 ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். சொல்லுங்க, ஆண்டவராகிய கர்த்தர் யாரோட பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில என்ன செய்வார், என்னை நடக்க பண்ணுவா. கவலைப்படாதீங்க, சொந்து போகிற நேரத்தில் கடன் பலம் கொடுக்குற ஆண்டவர், இல்லாத சூழ்நிலை நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர், நம்ம நடக்க பண்ணுவார் கட்டாயமா, என்ன செய்வார், மான்கால்களை போல நம்ம என்ன செய்வார், நம்ம நடக்க பண்ணுவார். ஆக எனக்கு அருமையான கத்துரை பிள்ளைகளை, இந்த செய்தியோடு கூட மானுடைக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜெபம் செய்வோம். அதுதான் 17 எல்லாம் போனாலும் பரவாயில்லையா, கருடைய பலம் மட்டும் என்னை விட்டு என்ன செய்யாது போகாது. அந்த 18வது வசனத்துல நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் நட்சிப்பின் தேவனுக்குள் அணை செய்வேன் கழிப்பேன். ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார், எல்லா சூழ்நிலையெல்லாம் மறந்துருக்கிற ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி, நான் இருக்கிறேன், ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நான் இருக்கிறேன், நான் நடத்துவேன், நான் உன கட்டாயமா அவனை ஆசீர்வதிப்பேன். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கிருபைகளையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் இந்த புதிய மாதத்துல நம்மளுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, என் ஆஸ்வதிக்கப்பட்ட தர்மையான இந்த அந்த ஒரு 1ஆம் தேதி அதிகாலை வேலை காய் ஸ்தோத்திரம், இந்த வாக்கு ஆராதனையில நம்ம இந்த காலை வேலையில ஆராதிக்கும்படியா உதவி செய்தபடினாலும் உங்களுக்கு நன்றி சொல்றேன். இந்த வீடியோ மூலமாய், இந்த வலைத்தளம் மூலமாய் பார்க்கிற, இந்த செய்தி கேட்க போகிற நேர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த மாசத்துல நீர் பலனா இருக்க போகிறீர்கள், சோர்ந்து போன நேரத்துல இல்லாத சூழ்நிலையில எங்களுக்கு பலனா இருக்க போகிறீர்கள், மான்காலங்களை போல நடக்க பண்ண போகிறீர்கள். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளை யார் சொல்ற மாதத்துல லாக்டவுன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும், வியாதிகளை கஷ்டப்படுற ஒவ்வொருத்தருக்கா நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசோ, எங்களுடைய ஆண்டவரே அப்பா விஷயமாரர்களுக்காக, இறைச்சரவர்களுக்காக, போதர்களுக்காக, விசுவாசம் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆஸ்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். சுவா கத்தருடைய கரம் திருச்சியோட விசுவாச குடும்பங்களோடு ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக, தேவைகளை கத்தர் அற்புதமாக நடத்த முடியாது, இந்த மாசத்துல அற்புதத்தின் தேவன் கத்தர் காரியங்களை வாய்க்கப்பட முடியாது. தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க, கத்தர் இங்க பெரிய காரியங்களை செய்கிற வல்லமையின் தேவனாக, மகிமையின் ஆண்டவராக இருக்கிறீர், அதற்கு நன்றி செலுத்துகிற சுவா. தொடர்ந்து கத்தருடைய பிள்ளைகளை பொருட்படுத்திக் கொள்ளும், காத்துக்கொள்ளும், வசனத்தினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுடைய நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியான நினைக்கணும். நம் அனைவரோடு குழந்த மாதம் முழுவதும் நம்மை சதா காலங்களிலும் நடத்துவராக ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாலும் வருவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளெஸ் யூ ஆல். ஆமென்.